மலையில் ஒரு 4 அடிக்கு 5 அடி ஒரு தானாக அந்த மலையில் சுனை விட்டாக தான் தோங்குகிறது. அந்த சுனையை ஒன்று அது அருகாமையில் இருக்கிற மலையில் இருக்கிற அந்த சுனையெல்லாம் ஒன்று சேர்த்து அங்கே ஒரு குட்டையாக சேர்ந்து அது நிரம்பி அதன் வழியாக வடகிழக்கு பக்கமாக அந்த தண்ணீர் மலையிலிருந்து வந்து தன்னுடைய பயணத்தை அங்குதான் தோங்குகிறது. இந்த பாலாறு அங்கு பாலாறு தோங்கக்கூடிய இடம் அதுதான். அந்த பாலாறு அந்த இடத்துல துவங்கி அம்பாசி துர்க்கம், ரஹிமான் குகை, கௌதம் கோட்டை, பரங்கிப்பேட்டை வழியாக கோலாரை தாண்டி பெத்தமங்கலம் ஏரியில் வந்து சேர்கிறது. இந்த மலை நந்தீஸ்வரர் மலை என்பது என்னன்னா கடல் மட்டத்திலிருந்து 4800 அடி உயரம் உள்ளது. தரைமட்டத்திலிருந்து 1800 அடி உயரம் உள்ள ஒரு அந்த இடத்துல தான் இந்த நமது பாலாறு தோங்குகிறது. அப்படியே தோங்கி வந்து அவை தன் பயணத்தை அடுத்து தலைவர் நந்திதுர்க மலையிலிருந்து துவங்கி கோலாறு பெத்தமங்கலம் ஏரியில் வந்து அங்கிருந்து அந்த ஏரி இப்போ டேம் ஆகிட்டு அந்த நீர்த்தாக்கி வந்து உயர்த்தி விட்டாங்க. அங்கிருந்து அதற்கு ஒவ்வொரு வெளியேறி மொத்தம் கர்நாடகத்தில் 93 கிலோமீட்டர் தனது பயணத்தை மேற்கொண்டு பிறகு ஆந்திராவில் சித்தூர் மாவட்டம் குப்பம் என்கிற ஊரில் அது வந்து ஆந்திராவில் துவங்குகிறது அவருடைய பயணத்தை. அவை ஆந்திராவில் அந்த இடத்துல துவங்கி 33 கிலோமீட்டர் ஆந்திரா எல்லைக்குள் ஆந்திர மாநில எல்லைக்குள் அது அந்த நமது பாலாறு பயணிக்கிறது. பயணிக்கிறது நமது தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள உள்ளூர் கிராமத்தில் கனகநாச்சியம்மன் கோயில் என்ற இடத்துல தான் நமது தமிழ்நாட்டு எல்லைக்குள் அந்த பாலாறு வந்து நுழைகிறது. அங்கிருந்து 222 கிலோமீட்டர் அதன் பயணத்தை அதுதான் அந்த துவங்கி 222 கிலோமீட்டர் கடந்து நமது செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகில் வயலூர் கிராமத்தில் வந்து அது பாலாற்றில் கிடைக்கிறது. ஆக இந்த பாலாறு துவங்கி அது முடியக்கூடிய இடம் வரை 348 கிலோமீட்டர் வந்து அந்த பாலாறு பயணம் செய்கிறது. இந்த பாலாற்றினுடைய மொத்த பரப்பு 18300 சதுர கிலோமீட்டர். இது தமிழ்நாட்டில் இந்த பாலாற்றினுடைய பரப்பு 11000 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஆக 57-68-60 விழுக்காடுகள் நம்ம மாநிலத்தில் தான் போகுது. அது நான் அந்த அப்போ இந்த பெரிய ஆறு நம்ம மாநிலத்தில் ஒரு 57%-60% விழுக்காடுகள் நம்ம மாநிலத்தில் வந்து இது பயணம் செய்கிறது. நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கோம். இந்த பாலாறு 1000 மீட்டர்லேருந்து 2000 மீட்டர் வரைக்கும் அகலம் கொண்டது. அதாவது 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அவ்வளோ பெரிய விழுந்து ஒரு அகலமான ஒரு அகலத்தில் வந்து இந்த ஆறு தண்ணிய பயணத்தை கொண்டு வருது. இப்படி இந்த ஆறு அங்கேயும் புறப்பட்டு 200 கடலில் கலந்து போய்கிறது. ஆனால் இதற்கு இடையில் இதில் வந்து பல ஆறுகள் இணைகிறது. ஏன்னா அங்கே மலைகள் இருக்கிறது. அந்த மலைகளில் பெய்யக்கூடிய மலைகள் எல்லாம் வந்து இந்த பாலத்தில் கடக்கிறது. அப்படி கடக்கும்போது கவுண்டி ஆறு, மலட்டாறு, பேரணாம்பட்டு அணை தண்ணீர், கோவில் மலையாறு இவையெல்லாம் வந்து அந்த வேலூர் மாவட்டம் இந்த ஆந்திரா ஏரிக்குள்ள அந்த நம் பாலாற்றில் சிறு சிறு ஆறுகள் கடக்கிறது. அது பிறகு சித்தூர் மாவட்டத்தில் அதாவது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அந்த மலைகளை பெருந்து நீவாறுன்ற ஒரு ஆறு அது வந்து கலவகுண்டா என்ற ஒரு அணையில் வந்து சேருது. அந்த கலவகுண்டா அணை நிரம்பிய பிறகு அந்த உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. அந்த உபரி நீர் தமிழ்நாட்டிலே பொறுத்து நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் வள்ளிமலை அருகில் உள்ள பொன்னை என்ற கிராமத்தில் வந்து அங்கே வந்து அந்த பொன்னியில் வந்து சேருது. அந்த பொன்னியில் அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் வேறு பேர். ஆனால் பொன்னையில் தோங்கும்போது அதுக்கு பொன்னையாறு அந்த பெயரிடப்படுகிறது. அந்த பொன்னையாறு அங்கே ஒரு செக் டேம் கட்டுறாங்க. அந்த செக் டேம் கட்டி நம்ம தமிழ்நாட்டில்
மொபத்தினால் கிராமங்களுக்கு அந்த பாசனங்களுக்கும் குடிநீருக்கும் அந்த தண்ணியை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அது வந்து அந்த அந்த எல்லாம் மீறி அதிகமாக வந்த பிறகு பொன்னையாற்றி வந்து நம்ம வேலூர் மாவட்டம் திருவள்ளத்தில் வந்து அது வந்து பாலாற்றி அவை கலக்காது. இது வந்து அதாவது முன்ன ஒரு 4-5 ஆண்டுகள் கலக்கிறது. அது வந்து மிகப்பெரிய அளவு பொன்னையாறு வந்து கலக்கிறது. நம்ம அது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலைகளில் மழை அங்கு உற்பத்தியாக அந்த செய்யாது அந்த மாவட்ட மக்களுக்கு தேவையான ஏரி குளங்கள் குடியிருக்கெல்லாம் வழங்கி அது மிகுதியான நீர் செய்யாராக திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து நமது பெருநகர் கிராமத்தில் வந்து அவை நமக்கு காஞ்சி மாவட்டத்தில் உள்ள நுழைகிறது. காஞ்சி மாவட்டத்தில் இருந்து காஞ்சி மாவட்டத்தில் மட்டுமே அது பயணித்து அது வந்து திருப்பூர் வந்து நமக்கு வந்து பாலாற்றில் அவை கலந்துகிறது பாலாற்றில் அதை இணைத்துக் கொள்கிறது. இன்னொன்று என்னென்னா இப்போது 1958 பாலாற்றில் இந்த பாலாற்றில் ஒரு மிகப்பெரிய அணை கட்டப்பட்டு அந்த அணை வந்து ஏரியிலிருந்து தண்ணீர் செல்வதற்காக கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அப்படி அமைக்கப்பட்டது தான் காவேரி பாக்கம் ஏரி, பம்ப கால்வாய், தாமல் ஏரி கால்வாய், இந்த பக்கம் வந்து மாமதூர் ஏரிக்கு போகிற கால்வாய்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு இப்படி அந்த டேங்கு மூலம் அமைக்கப்பட்ட இந்த கால்வாய்கள் 364 கிராமங்களுடைய நீர்ப்பாசன ஆதாரமான ஏரிகளை நிறைவேற்றது. அந்த அப்படி அந்த பாய்ச்சப்பட்ட அந்த வருகின்ற நீர் பம்பக்க அந்த தாமல் ஏரிக்கு வருகின்ற நீர் தாமல் ஏரி முழுமையாக நிறைந்து அதற்கு 2 மாதம் 2 வெளியேற்றும் அந்த கலங்கள் இருக்கிறது. ஒரு கலங்கள் தண்ணீர் கொடுத்து திருப்புக்குழி ஏரிக்கு வந்து திருப்புக்குழி ஏரி நிரம்பி அது கலங்கள் விழுந்து வேகவதியாக மாறுகிறது. இன்னொரு மேற்கு கலங்கள் இருக்கிறது தாமல் ஏரி, அந்த மேற்கு கலங்கள் 2 பிரிவு அதில் அதில் உள்ளக்கூடிய உபரி நீர் வந்து ஒரு பகுதி மொசர்வாக்கம் ஏரிக்கும், ஏன்னா அது மொசர்வாக்கம் ஏரி பெரிய ஏரி இன்னும் 20 ஆண்டு பகுதி ரொம்ப மொசர்வாக்கம் ஏரிக்கும், இன்னொரு அதில் ஒரு பகுதி கிளையாறு ஏரிக்கு விழுகிறது. அந்த கிளையாறு நிரம்பிய பிறகு அதனுடைய நீர் அந்த கிளையாறு அந்த நீர் அந்த கிளையாறிலிருந்து வெளியேறுகிறது. அதுக்கு ஏன் கிளையாறுன்னா பாலாருடைய மிக அருகாமையில் தோன்றுவதால் பாலாறு கிளையாறு என இருக்கு பேசப்பட்டது. அது இப்போ மறுபடி இப்போ அந்த ஊருக்கு பேர் அந்த கிளையாறு தோங்க மடம் இப்போ கிளாறு கிளாறுன்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். அங்கே வந்து அந்த இடத்துல அந்த கிளையாறு தோங்கி அது வேகவதி ஆறு என்று பெயர் வரும். நமது காஞ்சிபுரம் அருகாமையில் வந்து பயணித்து அதுவும் நமது பாலாறு காஞ்சிபுரத்தில் கலக்கிறது. ஆனால் இன்னொரு இது என்னென்னா காவேரி பாக்கம் ஏரிக்கு செல்கின்ற நீர் காவேரி பாக்கம் ஏரி நிரம்பிய பிறகு அங்கிருந்து பகிர்ந்தபாடு இன்னும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு ஏரிகள் நிரம்பி அதனுடைய சர்ப்பஸ் வாட்டர்லாம் என்ன ஆகுதுன்னா விழுந்துதான் அந்த கல்லாறுக்கு அந்த அரக்கோணத்துக்கு முன்னே ஒரு பெரிய கல்லாறு போகும். அது அந்த கல்லாறுகள் தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அது வந்து பூமாறு பெயரிடப்படுது. அது பூமாறாகிறது. அந்த பூமாறு சென்னை போயிட கடையில் கலக்கிறது. அந்த கோ மாவட்டத்திலேயே இன்னொரு நீரும் இந்த பாலாற்று நீர் கலக்கிறது. அது என்னவென்றால் செப்பரேட்டாக அந்த மக்களின் கால்வாய் பேர் அங்கே அங்கே அந்த மக்களின் ஆங்கில ஏற்பட்டது அது பேர் மக்களின் கால்வாய். அந்த அணைக்கட்டிலிருந்து பாலாஜி அணைக்கட்டிலிருந்து வருகிறது. அந்த அணைக்கட்டு தைப்பாக்கம் வழியும் வரப்போதுக்கு அதுக்கு பேர் மக்களின் கால்வாய். அந்த தைப்பாக்கத்திலிருந்து திருப்பூர் ஏரி வரைக்கும் செல்லும்போது அதற்கு பம்ப கால்வாய் என்று பெயரிடப்படுகிறது. ஆனால் அது தொடர்ச்சியாக கோவிந்தவாடி நமக்கு அருகில் உள்ள கோவிந்தவாடி அறிவிப்பு செல்லும்போது செல்லுவாய் அதற்கு பேர் மகளிர்காய். அந்த திருமாலுக்கூர் அருகில் இந்த மகளிர்காய்கள் வந்து ஏன்னா இந்த தைப்பாசத்தில் 2 பிரிவுகிறது. ஆனால் அந்த மகளிர்காய்கள் திருமாலுக்கூர் அருகில் வந்து ஒரு 10 மதங்கள் வச்சு பிரிந்து அந்த கோவிந்தவாடியை நிறைவியவுடன் கோவிந்தவாடி தண்ணியை அடைத்துவிட்டு இந்த 10 கண் வாராவது 10 கண் மாதங்களை தடுத்து விட்டாங்கன்னா அவை திருமாலுக்கூரின் மேற்கு பக்கமாக திருமாலுக்கு தெற்கு பக்கமாக போகும். அந்த இடத்துல அதுக்கு பேர் கொண்டாரு. இது வந்து நீங்கள் எங்கே பார்க்கலன்னா பல்லூரில் நம்ம கிடைக்கும்போது ஒரு தரைப்பாலம் இருக்கும். அந்த தரைப்பாலத்தை அந்த கொண்டாரு கலந்து அவை நேராக சேர்ந்து பேரம்பாக்கம் கிட்ட போய் மீண்டும் அவை கோவமாக சேர்ந்து இப்படி வந்து இது வந்து பல்வேறு நமக்கு இப்போ 3 மாவட்டங்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வேறு ஒரு பதினைந்து வேறு ஒரு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம்
சோனியது காஞ்சல் மாவட்டம் கொஞ்சம் திருவள்ளூர் மாவட்டம் இப்ப அது இது அது அங்கிருந்து போறதுக்கு அது வேண்டாம் போயிட்டு பூதி எங்கெல்லாம் போகுது அதெல்லாம் சொல்லி போன ரொம்ப அதை பற்றி அந்த விவரங்கள் சொல்லணும்னா நினைக்கிறேன் கருத்துக்களுக்கு அவசியம் என்பதால் நான் இதை சொல்லிக்கிறேன். இரண்டாவது இந்த பாலாறு வந்ததுன்னா இப்போ இப்போ சொல்லிட்டோம். இது தவிர இந்த விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் இந்த பாலாறு என்ன சொல்லுதுன்னா ஆந்திராவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் இந்த ஆறுகள் ஓடும் பொழுது நிலங்களுடைய வளங்கள் அவ்வளவா இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த பிறகு இந்த பாலாறு பாலாறாக இருந்தாலும் சரி ஜெய்யாராக இருந்தாலும் சரி வேகவதியாக இருந்தாலும் சரி அந்த ஆற்றுக்கு இருமுறைக்கும் சுமார் 2-3 கிலோமீட்டர் தூரம் வெறும் மணலாக அழியில் வந்து வெறும் மணலாகவே தான் இருக்கும். இந்த ஆறுகள் சென்று கொண்டிருக்கும் போது எழுந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் அழிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கசங்கன்னு ஒன்று கசம் என்று ஒரு குட்டைகள் இருக்கும். அவைகள் வந்து தாமதமாக ஊற்றி எடுத்து அது வந்து ஸ்ப்ரிங்க்லர் வாட்டர் அந்த ஊற்று நீர் பாசனத்துக்கும் குடிநீருக்கும் மற்ற ஏரிகளுக்கும் தொடர்ந்து போயிட்டுருக்கோம். நமக்கு இந்த பாலாறு இந்த காற்று மாறிகள் நின்றாலும் கூட அந்த கசகங்களுடைய தண்ணீர்கள் வந்து தை மாசி வரைக்கும் சென்று கொண்டிருக்கோம். அதுதான் முழுமையாக இந்த மணல் இந்த பாலாறு நேரம் வந்துடுறேன் இந்த தமிழ்நாட்டில் வேறு எந்த ஆற்று படுகையிலும் இப்படி ஒரு தூய்மையான ஒரு வெண்மையான மணலை பார்க்க முடியாது. இந்த மணல் ரொம்ப மினரல் வாட்டர் சிலிக்கான் சக்தியெல்லாம் கொண்டது அதனால தான் இது ரொம்ப பள்ள போனது அதிகமாக பள்ள போனது சிலிக்கானுக்காக போய் சேர்ந்து இந்த பாலாறும் வேகவதியாகவும் நம்ம பள்ள போனது அதுக்காக போனது தான் எங்களுக்கு பயன்படுத்தி எல்லாமே வெளிநாட்டு தயாரிக்கப்படுதாச்சு. அந்த தண்ணீர் வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும். ஒரு காலத்தில் காஞ்சிபுரத்தில் வந்து வெளியூருக்கு வர முதல்ல இறங்கினவுடன் காஞ்சிபுரத்தில் ஒரு பச்சை கலர் வாங்கி குடிப்பாங்க. ஏன்னா அந்த அந்த இந்த தண்ணீர் சுவை அந்த கலர் அந்த அந்த பானம் வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போதும் அந்த தண்ணீர் இருக்கும். நாம் பாலாற்றில் இந்த தண்ணீர் வந்து இப்படி வரும்போது அந்த ஊற்றுனால நிலத்தடி நீர் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த காஞ்சிபுரத்துக்கு மேற்கு போயிட்டு பாராளுமன்ற எல்லா இடங்களிலும் 15-20 அடிக்குள்ளே தான் இருக்கும். வற்றாத கிணறுகள் போய்கொண்டிருந்தன அந்த கோடை காலங்கள் கூட. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 64, 65, 67 2 தடவைகள் நாட்டில் தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் வந்தது. ஆனால் அப்போது கூட தண்ணீர் பஞ்சம் வந்தது. உணவு பஞ்சம் வந்ததை தவிர தண்ணீர் பஞ்சம் வந்ததில்லை கொஞ்சம் கூட. ஏன்னா இந்த நம்ம இந்த நில ஆதார வளங்கள் அப்போது நமக்கு முன்னோர்கள் பெரியவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். அதை வந்து அது எந்த விதமான மாசும் ஏற்படாத பார்க்கலாம். இது ஒரு நதி ஒரு தெய்வமாக கருதி இதை வந்து நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்து பாதுகாத்து கொண்டு வந்தார்கள். எனவே தான் இந்த பாலாறு வந்து மற்ற ஆறுகளை விட மிக புனிதமானதும் சுவையானதும் பயனானதுமானது. இன்னொரு சொன்னா நம்ம வேலூர் மாவட்டம் அந்த கோயில் திருப்பத்தூர் மாவட்டம் இந்த பழைய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் மட்டும் இந்து மாவட்டம் மட்டும் தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலேயே ஆகட்டும் இப்படிப்பட்ட ஒரு மண் வளம் எங்குமே கிடையாது. இப்போ மற்ற இடங்களில் பயிரிட்டு ஏதாவது ஒரு பயிர் வைக்க முடியும் கற்பு வைக்கலாம் வாழை வைக்கலாம் நெல் வைக்கலாம். ஆனால் இந்த பாலாறு படுகையில் மட்டும்தான் தானிய வகைகள் பயிர் வைக்கலாம் எண்ணெய் வித்துக்கள் பயிர் வைக்கலாம் தண்ணியை பயிர் வைக்கலாம் பயிர் வைக்கலாம் நெல் பயிர் வைக்கலாம் எல்லாமே பயிர் வைக்கக்கூடிய ஒரு வளமான மண் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பாலாறு படுகையில் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் ஆங்கிலேயருக்கு கூட இங்கு உணவு உற்பத்தி இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று அலெக்சாண்டர் என்ற ஒரு விஞ்ஞானியை அனுப்பித்தார். அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இன்னும் உணவு அவங்க இந்தியா கூட சுற்றிட்டு மிக நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த பாலாறு படுக்கின்ற விவசாயத்தை பற்றி அவங்க ஆராய்ச்சி செய்து வரும்போது அவர்கள் எழுதியிருந்தார்கள் இங்கு பாலாறு படுக்கின்ற விவசாயிகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நாம் இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு இந்த செங்கல்பட்டு திருமணி என்ற ஒரு நல்ல பயிரிடுறாங்க அது வந்து ஏக்கருக்கு 60 சொல்கிறாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துக்கே இந்த பாலாறு படுக்கையே சோறு போடும் அவங்க அன்றைக்கே எழுதி வச்சுருக்காங்க. இப்போ அந்த இது வந்து பாராளுமன்றத்தில் வந்து அதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வளமான இடத்துல நாம் இருக்கிறது. ஆனால் இன்றைய நிலையில் இந்த ஆற்றை நாம் பாதுகாக்க முடியாமல் போகிறோம். காரணம் இந்த ஆற்று இதெல்லாம் நம்ம அரசியல் போகணும் இதற்கு இந்த பாலாறு இந்த வாணியம்பாடியிலிருந்து ராணிப்பேட்டை வரைக்கும்
இப்படி பாராளுமன்ற வரலாறு, அதை நாம் இந்த வளங்களை நாம் மீட்டு நாம் வந்து இது பாதுகாக்க வேண்டும். இதற்கு ஒரு பெரிய இயக்கங்களாக ஏற்பட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஆசை இதை இந்த வளங்கள் அது இந்த பாலாறு வழக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆந்திராவில் இந்த தெலுங்கானாவிற்கு பதாப்பிக்கும் இந்த நதியை ராமனை தலைவர்கிட்ட ஏற்கனவே அரசு என்னை இது நடுவண அரசியை முடிவருவதாக அந்த நதியின் இணைப்பு அதாவது காவிரியும் கோதாவரி இணைப்புன்ற ஒரு திட்டம் இப்போது அது ஆய்வு விருப்பப்பட்டது. அப்படி அதை இணைக்கும் போது அது அந்த இணைப்பு பாராட்டிலும் சேர்த்து இருக்க வேண்டும் என்பது இது உங்கள் வாயிலாக நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது நிரந்தரமாக நம்ம வந்து பூண்டியில் போய்ப்போம், நம்ம பூண்டிகளும் போயிடு நம்ம காஞ்சிட்டு இருந்தே நம்ம பார்த்துப்போம். அதாவது 1990 இங்கிருந்து அப்போது இருந்த சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் அவர்கள் காஞ்சியில் குடி தண்ணீர் தேவைக்காக காவேரி பார்க்க திரும்பக்கூடிய தண்ணி கொண்டு வந்தார். அந்த தண்ணீர் 2-3 ஆண்டுகள் மிக சுவையாக இருந்தது. அதன் பிறகு அந்த ராணிப்பேட்டையில் தோல் கழிவுகள் அந்த 30-40 அடிக்கு அந்த ரசாயனம் மூடி போனதுக்கு இந்த தண்ணியுடைய சுவை மாறி போச்சு. காஞ்சிபுரம் இந்த தண்ணி ரெண்டாண்டு நிலைக்கு போயிட்டு நம்ம பாதாளம் இந்த செய்யாறு தண்ணி இந்த பாதாளம் சாகுபடி சார் தண்ணியை ஒவ்வொரு மேலே தொட்டிலையும் இது பண்ணாங்க. அதனால் வந்து முதல்ல இந்த சாய ஆலைகள் இங்கே வந்து இதான் மற்ற மாநில இதெல்லாம் இருக்குது எவ்வளோ நல்ல மாதிரி இங்கே வந்து தோல் பொருள் ஆலைகள் தான் எல்லாத்தையும் அந்த ஆலைகள் நிரந்தரமாக மூட வேண்டும். அப்போ தான் நம்ம இது பாதுகாக்க முடியும். மூன்றாவது இந்த நெகிழி நான் சின்ன பையன் பார்த்துருக்கேன், ஊருக்காரெல்லாம் வாழைப்பட்ட பட்டு தான் கட்டி கொடுத்தாங்க, இல்லைன்னா அந்த வெளியே வாழை காஞ்சியில் கட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கி குளிக்கிற ஷாம்பு இருக்குது, சின்ன மிட்டாய் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்கு இப்போ நதி ஓரளவுக்கு எடுத்து போய் அந்த நதி கடையில் தான் போட்டான், கிராமமாக இருக்கிறவங்க எடுத்து போய் அந்த அங்கே இருக்கிற குளம் கொட்ட ஊரடிக்கிறது அங்கே தான் போட்டான். இப்போ அதுதான் அந்த பாலிங் நைட் குளோரைடு என்ற அந்த வேதிப்பொருள் வேக உடனே கிடையாது, அது 1000 ஆண்டு மொழும் அது கரையும். இப்படி கடைஞ்சி மண்ணையும் அந்த தண்ணியையும் அது நச்சாக்கி விட்டது. எனவே முழுமையாக அதாவது அரசுக்கும் என்ன பண்ணுறாங்க, இந்த மக்களை கருத்து பையன் மக்களை ஏமாற்றுவாங்க. பிளாஸ்டிக் கடைசியது பிளாஸ்டிக்கப்படைய உற்பத்தியும் இருக்குது துணியாவுக்கும் அது அதை போட்டு பேக் பண்ணி வந்துருவோம் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. இங்கே பார்த்துட்டு ஒரு கல்யாணம் சட்டத்தில் கல்யாணம் வச்சால் பெரிய போட வச்சுருவாங்க, இங்கு நெகிழி தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு. ஆனால் எல்லா பொருளும் நெகிழியில் தான் இங்கே போட்டல் கட்டிக்குவோம். இப்படி வந்து இந்த நெகிழியை நாம் தடை பண்ணால் தான் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல தண்ணியை நாம் வந்து இது பண்ண முடியும் கேட்டுக்கொண்டு